எதிர்வரும் மக்களவை தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி நானூறு இடங்களுக்கு மேல் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் மக்களவையில் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய பிரதமர் மோடி மூன்றாவது முறையாக பாஜக ஆட்சி அமைப்பது வெகு தூரத்தில் இல்லை என்றார் மக்களின் மனநிலையை பார்க்கும் போது தேசிய ஜனநாயக கூட்டணி நானூறு இடங்களை பிடிக்கும் என்றும் அதிலும் பாஜக மட்டும் முன்னூற்றி எழுபது தொகுதிகளில் வெற்றி பெறும் என்று பிரதமர் மோடி கூறினார் மூன்றாவது முறையாக அமையவுள்ள ஆட்சி மிகப்பெரிய முடிவுகளை எடுப்பதற்கானதாக இருக்கும் என்று அவர் குறிப்பிட்டார் लेकिन भारतीय जनता पार्टी को 370 सीट अवश्य देगा बीजेपी को 370 सीट और एनडीए को 400 पार அயோத்தி ராமர் கோயில் பற்றி பேசிய மோடி கொட்டகையில் இருந்த ராமர் இப்போது தமது வீட்டுக்கு வந்துள்ளார் என்றார் காங்கிரஸ் கட்சி மீது கடும் விமர்சனங்களை முன்வைத்த அவர் நாட்டின் திறனில் ஒருபோதும் நம்பிக்கை வைக்காத கட்சி காங்கிரஸ் என்றார் முன்னாள் பிரதமர்கள் நேரு மற்றும் இந்திரா காந்தி ஆகியோரின் அறிக்கைகளை சுட்டிக்காட்டிய பிரதமர் மோடி இந்தியர்கள் சோம்பேறிகள் என்றும் அறிவில் குறைந்தவர்கள் என்றும் நேரு நினைத்ததாக குறிப்பிட்டார் கனவு காணும் கூட காங்கிரஸ் கட்சி இழந்துவிட்டதாகவும் தேர்தலில் போட்டியிடுவதற்கு அஞ்சுவதாகவும் அவர் விமர்சித்தார் இந்தியா கூட்டணியில் கருத்தொற்றுமை சிதைந்துள்ளதாகவும் விமர்சித்தார் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு இடைக்கால பட்ஜெட்டின் போது பதினோராவது இடத்தில் இருந்த இந்திய பொருளாதாரம் தற்போது ஐந்தாவது பெரிய பொருளாதார நாடாகியுள்ளதாக குறிப்பிட்ட பிரதமர் அடுத்த முப்பது ஆண்டுகளில் உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா மாறும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார் எதுவரைக்கும் இந்த சமூகத்தை பிளவுபடுத்துவீர்கள் என்று காங்கிரஸ் உறுப்பினர்களை நோக்கி ஆவேசமாக கேள்வி எழுப்பிய மோடி எதிர்க்கட்சிகள் நீண்ட நாட்களுக்கு எதிர்க்கட்சிகளாகவே அமர்ந்திருக்க உறுதிபூண்டுள்ளதை தாம் பாராட்டுவதாக கிண்டல் செய்தார் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் ஆயிரம் ஆண்டுகளுக்கான அஸ்திவாரம் போடப்படும் என்ற அவர் எதிர்க்கட்சி வரிசையில் உள்ளவர்கள் பார்வையாளர்கள் மாடத்திற்கு சென்றுவிடுவார்கள் என்றும் கூறினார் விசாரணை அமைப்புகள் சுதந்திரமாக செயல்படுகின்றன என்றதோடு அமலாக்கத்துறையை கண்டு எதிர்க்கட்சிகள் அஞ்சுவதாகவும் பிரதமர் மோடி குறிப்பிட்டார்